ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ஸ்ரீ குக்கிங் சமையரிசி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா கம கமன்னு டேஸ்ட்டாக பிளாக்கு, அதாவது கருப்பு கொண்ட கடலை வச்சு அட்டகாசமான ஒரு கிரேவியும் அதோட நல்ல காம்பினேஷனோட ஜீரா ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜீரா ரைஸ் ரொம்ப கம கமன் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது ரெண்டு காம்பினேஷனுக்கும் சாப்பிட்டாவே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ முழுமையாக பார்த்துட்டு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து அதில் ஹாஃப் வந்து ஜீரா ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே நம்ம கருப்பு கொண்ட கடலை வேக கிரேவியை ஊற்றி நல்லா சரிசமாக வச்சு ஒரு அடி அடிக்கலான்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்ட கடலை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அப்படியும் எடுத்து வந்து தாளிக்கலாம். எப்பவும் போல் டப்பா கடாயை வச்சு அதில் கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் எல்லா சமையலுமே செய்வேன். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கம கமன வாசனையோடு இருக்கணும், கறி குழம்பு சுவையில் இருக்கணும். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், அதோட பட்டை கிராமம் சேர்த்துட்டு ரெண்டு பிரிஞ்சியில் எடுத்து பிரித்து போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொறிச்ச உடனே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நிலமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போலனா ஒரு வெங்காயம், அதோட ஒரு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகணும், அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வெங்காய பேஸ்ட் தனியாகவும் இஞ்சி பூண்டு விடுத்து தனியாகவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காயும் அதோட ரெண்டு தக்காளி பழம் இதையே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு பேஸ்ட்டாக இருந்தால் திக்னஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோட பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இதோட கலருக்காக கொஞ்சமாக தனி மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதோட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆயில் இந்த எண்ணெய்லாம் நல்லா வதங்கி இந்த மசாலாலாம் அதில் ஆயில் பிரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எடுத்த உடனே இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கொண்ட கடலை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொண்ட கடலை நல்லா வேக வச்சு எடுத்ததுனால நம்மளுக்கு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொச்சா போதும். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொண்ட கடலை சேர்த்த உடனே அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரைச்சோம்லையே அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் ஒரு டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்த உடனே ஃபைனலாக ஒரு டைம் இன்னொரு டைம் டேஸ்ட் பண்ணிவிட்டு காரம் உப்பு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட சுட சுட கருப்பு கொண்ட கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் செய்யறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சாதம் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ எப்பவும் போல் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து நெய்யை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா தீ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு சீரகத்தை நல்லா பொறிக்க விடுங்க. ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்பூனும் ரெண்டு கிளாஸ்க்கு ரெண்டு டீஸ்பூனும் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பொறிட்டுன்னு விட்டுட்டு நம்ம அரிசியை ஃபில்டர் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் நேரம் அந்த அரிசியை அந்த நெய்யில் வதக்கினா அதோடய ஃப்ளேவர் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ளேவர் இது வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சாதம் வந்து நம்ம செய்யும் போதே வாசனை அந்த நெய்யோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அதில் வந்து வதங்கட்டும்னு அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் தான் அரிசி, ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தோம். இதில் நம்ம எப்பவும் சேர்க்குறோம் போல் டபுளாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம பாஸ்மதினா ரெண்டு கிளாஸ்க்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கலாம். நான் வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு அரிசி சேர்த்துருக்கிறதுனால நான் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டேன். சரி நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டேன். சென்டரில் பார்த்திங்கன்னா இது கொதிக்கும் போது செம்மைய வாசனை வந்துச்சு. சரி தொடர்ந்து பார்த்தா செம்ம கம கமன்னு வாசனையாக இருக்குது. அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு ஓரளவுக்கு வெந்தப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துகிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு ட்ரை ஆன உடனே இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாசனை நல்லாயிருக்கும். அரிசி வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி தூவி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூவி கொஞ்சம் நேரம் மூடி வச்சா நம்மளோட ஜீரா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான